அருணா, எவ்வளவு நேரம் அலங்காரம் பண்ணிக்குவே? டைம் ஆச்சு இல்ல, சீக்கிரம் புறப்படு. இது ஒரு நிமிஷங்க. 2 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. அங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க உன் கையால பரிசு வாங்கணும்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படு. இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நம்ம கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாட நான் கொடுத்து வைக்கல. பிரபல தொழிலதிபர் திரு ராஜாவும் அவரது வாழ்க்கை துணைவியார் திருமதி அருணாவும் நமது பள்ளிக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. இப்பொழுது திருமதி அருணா அவர்கள் தன் அன்பு கரங்களால் தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றவங்க எவ்வளவு பாக்கியசாலிங்களா இருக்கணும். உங்க அப்பா பேர் என்ன சுரேஷ்? டி ராஜா. என்ன செய்யறாரு? பிசினஸ். அவர் இங்க வரலையா? வந்திருக்காத. எங்க? இதோ. ஏமா, உங்க பையன் சொல்றது பொய் இல்ல? அப்படின்னா சுரேஷ் என் கணவரோட புள்ளன்னு சொல்றீங்களா? என் பிள்ளையோட அப்பா அவருன்னு சொல்றேன். என் கணவருக்கு நீங்க மனைவியா? இல்ல, அவர் யாரோ நான் யாரோ. அவர் என் பிள்ளைக்கு அப்பா, அவ்வளவுதான். சுரேஷ் வா போல. வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். நீங்க சொன்ன விஷயத்தால எங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படும் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளை அப்பன் பேரு தெரியாதவங்கிற அவமானத்தை அவனுக்கு வச்சுட்டு போக நான் விரும்பல. அதனாலதான் என்னையும் அறியாம அத சொல்ல வேண்டியதாயிடுச்சு. தயவு செஞ்சு எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன். அறிவு கட்ட முண்டோ, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? விண்ணிலிருந்து மண்ணில் விழுந்த உயிர் நட்சத்திரம். நான்சென்ஸ். புக்கெல்லாம் ஒரே தூசி ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், தூக்கட்டுமா? சாட்டா. தேங்க் யூ. எங்க போறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா லிஃப்ட் கொடுக்குறேன். புது சூசுகி 2.5 நேத்து தான் வாங்கினேன். யூ வில் பி தி ஃபர்ஸ்ட் பர்சன். யோ, ஹவ் ஸ்வீட். Today is my day. இத பாரு ராஜா, இந்த இடம் கோயில் மாதிரி. இந்த மிஷின் எல்லாம் விக்கிரகங்கள். பார்த்து பயபக்தியோட கையாளணும். ஆஹா, எதை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியாதா? கச்சிதமா கையாளுறேன். அம்மா தாயே, தொட்டுட்டேன். சீக்கிரம் சூடா ஒரு டம்ளர் காபி கொண்டாமா. இத கொண்டு வரேங்க. ஏன் ரொம்ப டயர்டா இருக்கீங்க? ஆமாமா, ஒரே தலைவலி. உங்களுக்கு தான் அது சகஜம் மச்சே. அது இல்லம்மா, இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ். அங்க நடந்த கலாட்டாவில என் பொட்டு நரம்பெல்லாம் புடைச்சு போச்சு. என் அனுபவத்துல ஏழை பாழைங்களுக்காக, குறிப்பா பெண்களுக்காக வாதாடி நியாயம் கிடைக்கும்படி செய்கிறதுல அட்வொகேட் சகுந்தலா அம்மாவை ஜெயிக்க யாருமே கிடையாது. நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப கெட்டிக்காரங்களாமே. கருப்பு கவுனோடு அவங்க கோர்ட்ல வந்து நின்னா பெண் மாதிரி தெரியாது, பெண் புலி மாதிரி இருக்கும். சரஸ்வதியோட விரல் வீணையில விளையாடுறது மாதிரி உங்க விரல் இந்த மிஷின்ல என்னமா விளையாடுது. நானும் தான் அடிச்சு அடிச்சு பாக்குறேன். எந்த எழுத்து எங்க இருக்குன்னு புலப்படவே இல்ல. ஆனா 5 எழுத்துங்க மட்டும் நல்லா அத்துப்படி ஆயிடுச்சு. எதுன்னு கேட்க மாட்டீங்களா? நானே சொல்லிடுறேன். RADHA ராதா. மிஸ்டர், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இத விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஓகே ஓகே, ஆல் ரைட். தாதா, நாளைக்கு சினிமாக்கு போலான்னு இருக்கேன், வரியா? எந்த சினிமாக்கு?
எனக்கும் நாளையில இருந்து காலையில வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களேன். உங்க அப்பாவும் கோச்சுக்கிறாரா? அனாவசியமா சந்தேகப்படுறாரு. இந்த கால தப்பாக்களே ரொம்ப மோசம். ஆமா களைப்பா இருக்கு. நான் வரட்டுமா? இப்ப நீ என்ன பெருசா அடிச்சு கிழிச்சு புட்ட களைக்கிறதுக்கு? நீ எதுக்காக இங்க வர்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ டைப் அடிக்கிறதுக்காக வரல, சைட் அடிக்கிறதுக்காக வர்ற. இல்ல ஆண்டி. நல்ல ஆண்டி, லவ் லவ்னு அடிச்சு அடிச்சே இங்க இருக்கிற எல்லா மிஷினையும் உள்ள எல்போவி எழுத்தியே தேய்ச்சு புட்டேன். நீ கொடுத்த காசு அதுக்கே சரியா போச்சு. நாளே இந்த பக்கம் வரக்கூடாது. நட வெளியே. முருங்கா முருங்கக்காயாச்சு நீ ஆச்சு. கெட் அவுட். ஆண்டி, ஐ டெல்லிங் யூ கெட் அவுட் டு. ஐ கோ அவுட் டு. எஸ் டு. ராதா, ராதா, நீ இந்த வழியா தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நீங்க போய் நீ வந்துருச்சு? நெருங்கி வந்துட்டேன்னு அர்த்தம். நம்ம மக்களுக்கு மேல்நாட்டு மக்கள் மாதிரி இங்கதே தெரியல. ஸ்டூபிட் பீப்பிள். ஏதோ சின்ன சின்ன ஜாலியா பேசிட்டு போட்டுமே அன்னைக்கு தியேட்டர்ல விடாம என்ன கலாட்டா? ஓ, இங்கெல்லாம் வலி. காலி பசங்களை விட்டு கல்லால அடிக்க சொல்லுவேன். நீ எதால அடிச்சாலும் நான் சளைக்க மாட்டேன். ஆனா என் உடம்புல இருக்கிற ரத்தம் சொட்ட சொட்ட பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டே நான் சாஞ்சிடுவேன். அப்ப தெருவுல உள்ளவங்க எல்லாம் என் மேல அருதாப்படுவாங்க. அதே நேரத்துல அடி பாவின்னு உன் மேல ஆத்திரப்படுவாங்க. அதையும் பாத்துருவோம். பாத்துருவோமா பாரு? ஐம் சாரி, பாத்துருவோமா ராதா? பாத்துருவோம். இப்ப உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விடவும் தயாரா இருக்கு. சாயந்தரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அங்கேயும் நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிகையில வண்ண பூங்காவில் வாலிபரின் பிரேதம், அருகிலே கடிதம். அன்பே ராதா, உன்னை அணைக்க முடியவில்லை. ஆகவே சாவை அணைத்துக் கொள். நீ எங்கிருந்தாலும் வாழ், என்றும் ஒன்றாஜ். அப்படின்னு செய்தி. நீங்க ஒரு இளநீர்ல ரெண்டு பைப்பு போட்டு குடிக்கிறீங்களே, ரெண்டு இளநியா வாங்கினா என்ன? நீங்க வாங்கி கொடுங்க, சாப்பிடுறோம். வெள்ளையன் சொல்லமா இருக்கீங்க, அது கூட நான் வாங்கி தரணுமா? இருட்டி போச்சு, வெளியில பங்க கேட்டு முன்னும். நேரு பார்க்கா தெரியல, லவர்ஸ் பார்க்கா போச்சு. கோச்சுக்காதானே, வேற பார்க் போலாமா? ஐயோ, ரொம்ப இருட்டிடுச்சே, வாங்க போலா. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் போலாம். துணிமணி எல்லாம் காயற வரைக்கும் இந்த இத கட்டிக்க. போட்டுக்க. லெப்ட் சைட் பாத்ரூம் கம் குயிக்க. ராதா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா நீ வெளியில வா, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன். ராஜா, தப்பு. வேண்டா, என்ன விட்டுருக்க? அக்கா, நான் ஒண்ணு கேக்கட்டுமா? இது கொண்டவர்களுக்கு இருப்பே கொள்ளாது. காதல் காய்ச்சல், எது சரின்னு சொல்லு. காதல். என்ன ராதா அப்படி முக்கியமான விஷயம்? நம்ம கல்யாணம். அதுக்கு என்ன அவசரம்? எனக்கு இப்ப அந்த மூடே இல்ல. நம்ம காதல் விவகாரம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோன்னு அவங்களுக்கு சந்தேகம். அதனால உங்களையே நேர்ல கூட்டிட்டு வந்து அதை சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன். வாங்க போலாம். பைத்தியம் பைத்தியம்.
உங்க அப்பா அம்மா நிச்சயம் பண்ற யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. உங்களை மனசார காதலிச்சுட்டு நான் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதா? வாட்ஸ் ராங் இன் இட்? காதலுங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. இட்ஸ் டூ டிஃபரண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப். எத்தனையோ பெண்களை காதலிப்போம், யாராவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவோம். ஐ பிலாங் டு தட் கேட்டகரி பேபி. ஒன்ஸ் அகைன் ஐ ரிபீட் இட், காதலுங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. ரைட்? ஐயோ என்ன நாய் மாதிரி உன் தேவையை தீர்த்துக்கிட்டு இப்போ திருவாசகமா படிக்கிற? என்ன விரட்டி விரட்டி வேட்டையாடிட்டு வேதாந்தமா பேசுற? Take a seat. You are all right. இன்னும் 8 மாசத்துல நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போற. உக்கருமா, எங்க அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. பெண்களுக்காக வாதாடி நியாயம் கிடைக்கும்படி செய்யறதுல உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது. என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறிய, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? யார் அந்த பையன்? நான் காதலிச்சது தெரியும், ஆனா கர்ப்பமா இருக்கிறது தெரியாது. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் குடும்ப விஷயம். கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் அது தினசரி பத்திரிகை வரைக்கும் வந்துடும். வேற வழி இல்லம்மா, என் குழந்தைக்கு தகப்ப வேணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும். காதலுங்கிற பேரால கர்ப்ப பறி கொடுத்துட்டு கண்ணீரும் கையில குழந்தையுமா சமூகத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்களே, அந்த பாவப்பட்ட பெண்களுக்கு மத்தியில இப்படி ஒரு பத்திரகாளி கிளம்பி பழி வாங்கினான்னு 4 பேர் பேசிக்கிறத என் காது குழியில கேட்கணும். அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். சரி, நான் என்னென்ன சொல்றேனோ அதுபடி நீ செய்துட்டு வரணும். சரிம்மா. என்ன எதுக்காக வர சொன்ன? நான் கர்ப்பிணின்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டியாகணும். தான் பிள்ளை ஒரு கர்ப்பிணி கல்யாணம் செய்துக்கிறத எந்த அப்பா அம்மா தான் சம்மதிப்பாங்க? ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை, என் கர்ப்பத்துக்கு காரணக்கர்த்தா நீங்க தான். அது எனக்கு உனக்கு மட்டும் தானே தெரியும், உலகத்துக்கு தெரியாதே. தெய்வத்துக்கு தெரியுமே. அந்த தெய்வம் வந்து சாட்சி சொல்ல போதா? அப்போ மனசாட்சி? மண்ணாங்கட்டி. இத பார், உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? அப்படியே நீ அதை வெளியில சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிடுவேன். அதனால உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஜாக்கிரத. இப்ப என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு வழி அழிச்சிடு. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். அப்படி சொல்லலாமா? அது உங்க குழந்தை இல்லையா? அப்படி பார்க்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பா வாயிருக்கணும். வரட்டு மாடிய அப்பாவி பொண்ணு. பாய். கட்சிக்காரராகிய ராதாவை காதலித்தீர்கள், அவள் கர்ப்பமடைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு இப்பொழுது கல்யாணத்திற்கு மறுக்கிறீர்கள். அதனால் என் கட்சிக்காரர் நியாயம் கூறி நீதிமன்றத்திற்கு போக முடிவு செய்துள்ளார். இந்த நோட்டீஸ் கண்ட 1 வாரத்திற்குள் உங்களிடமிருந்து தகுந்த பதில் வராவிட்டால் உங்களுக்கு எதிராக என் கட்சிக்காரர் சார்பாக வழக்கு தொடரப்படும். ஜே சகுந்தலா MA LLB. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறா. எல்லா மாடுமே முட்டாதுன்னு நினைச்சு முட்டாள்தமா நடந்துகிட்டியே, இப்ப முட்டிடுச்சு பாத்தியா? இல்ல டாடி, நான் வந்து உன்னை எனக்கு தெரியும். என்னங்க அந்த பொண்ணி ராஜாவுக்கு? நடக்காது. ராதாவுக்கு என் மகனுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை, நிரூபிச்சு காட்டுறேன். சகுந்தலா, பிள்ளைக்காக அப்பா ஆஜராக மாட்டாருங்கிற தைரியத்துல தானே நீ நோட்டீஸ் விட்டுருக்க? நானே வாதாடுறேன். ஒரே நாள் ஆர்குமெண்ட்ல நீ உன் கேஸ வித்ரா பண்ணும்படியா செய்யல? நான் டைகர் தயாநிதி இல்ல, இட்ஸ் எ சேஞ்ச். இந்த வழக்கில் அட்வொகேட் தயாநிதியின் மகன் ராஜா மீது கோர்ட் குமாஸ்தா விஸ்வநாதனின் மகள் ராதா தனது வக்கீல் சகுந்தலா தேவியின் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். ராஜா ராதாவை காதலித்து கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார் என்றும் அந்த அடிப்படையில் ராதா கர்ப்பமடைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு
பிறகு கல்யாணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. Yes, you can proceed with the case. Your Honor, பெண் என்பவள் எப்பொழுதுமே வசப்படுகிறவள், அன்பு வசப்படுகிறவள், காதல் வசப்படுகிறவள், ஆண்கள் வசப்படுத்துகிறவர்கள். எந்த பெண்ணும் எந்த ஆணையும் வலை வீசி வளைத்து பிடித்து காதலிப்பதில்லை. காதலிக்கப்பட்ட பெண்கள் அதை நினைத்து ஏங்குவதுண்டு. ஆனால் அலைந்து திரிந்து காதலிப்பவர்கள் ஆண்கள் தான். ராஜா ராதாவை காதலித்தது அவள் அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவள் அழகை அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி. அந்த காம வெறிக்கு காதலின் பெயராலும் கல்யாண நம்பிக்கையாலும் என் கட்சிக்கார ராதா பலியானாள். ராஜாவின் தேவை தீர்ந்து விட்டது, ராதாவுக்கு கல்யாணம் தேவைப்பட்டது. ராஜா தட்டி கழித்தார், ராதா கர்ப்பமானாள். ராஜா கல்யாணத்திற்கு மறுத்துவிட்டார், ராதா பெற்றோரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டாள். இவரான அந்த காலகட்டத்தின் வழிகாட்டியாக வந்து நிற்கும் என் கட்சிக்காரருக்கு நியாயம் வழங்க வேண்டும். ஒரு மைனர் பெண்ணை மயக்கி கெடுத்து நம்பிக்கை துரோகம் செய்த இந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தன் வாதத்தை எடுத்துக் கூறலாம். மைனர் ராஜா, நீ ராஜா கூட மோட்டர் சைக்கிளை சுத்தின இல்லையா? ஆமா. எங்கெல்லாம் போன? பார்க், பீச், ஹோட்டல், சினிமா தியேட்டர். அங்கெல்லாம் அவரோட இருந்தப்போ எப்போவாவது கல்யாண பேச்ச அவரா ஆரம்பிச்சாரா? அவரா ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா? இல்ல. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற எண்ணமே அவருக்கு இல்ல. உனக்குள்ள ஒரு ஆசை அப்படி இருந்திருக்கு இல்ல? அப்பாவி அரியா பருவம் கொண்ட மைனர் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட இந்த ராதா தரித்திர நிலையிலே இருந்தாலும் தந்திரக்காரி. வரதட்சணை கொடுத்து வாழ வைக்க முடியாத ஒரு வறுமையான குடும்பத்திலிருந்து விடுபடுவதற்காக திட்டம் வகுத்தாள். டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் அத்தனை பேரிலும் ராஜா ஒருவனே லட்சாதிபதி என்பதை தெரிந்து கொண்டாள். அவரை பிடிப்பதற்காக காதல் என்னும் கண்ணி வைத்தால் கண்ட இடங்களுக்கு கூட்டிச் சென்றால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கல்யாண பேச்சு எடுத்திருக்கிறாள். ஆனால் ராஜா அது சம்பந்தமாக வாயை திறக்கவே இல்லை என்பது வாதியின் வாக்குமூலத்திலிருந்து நன்றாக புரிகிறது. Yes, proceed. Thank you. Mr. ராஜா, அந்த அப்பாவை பொண்ண எங்கேயாவது சந்திச்சுங்களா? நான் சந்திக்கல. அவதான் என்ன சந்திச்சா? எப்போ? ரெண்டு மாசத்துக்கு அப்புறம். அப்ப என்ன நடந்தது? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நான் எங்க அப்பா அம்மா அனுமதி இல்லாம யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா நான் அப்படியே நடுங்கிட்டேன். ஐயோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி கர்ப்பமானு கேட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்காகவே கர்ப்பமானேன்னு சொன்னா. உன் வயசுல இருக்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கேட்டேன். எவனோ ஒருத்த இப்போதைக்கு நீதான் சொன்ன. சத்தியமா நான் இல்லைன்னு சொன்ன. நீ இல்லங்கிறது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். உலகத்துக்கு நீதான் என் புருஷன், உன்னை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு உன்னையும் உங்க அப்பாவையும் கொண்டு போய் நிறுத்திடுவேன்னு சொன்னா. மிரட்னா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். யுவர் ஆனர், இந்த நாட்டிலே வறுமையின் பெயரால் கற்பு விலை போகிறது. ஆனால் இதோ இந்த மைனர் ராதா அப்படி அல்ல. இவள் ஒரு தனி ரகம். வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்காக உண்மையிலேயே அப்பாவியான ஒரு பணக்கார வாலிபனை பிடித்து பல இடங்களுக்கு அழைத்து சென்றாள். ஊரில் பலர் பார்க்கும்படி செய்துவிட்டு தன்னையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிரட்டி இருக்கிறாள். தான் ஒரு பெண், அதிலும் கர்ப்பிணி என்பதை வைத்து எல்லோருடைய அனுதாபத்தையும் பெற்றுவிடலாம் என்பதே இவளுடைய நோக்கம். இவள் பெண்மைக்கே களங்கம், இவள் பெண்ணின் பெருமைக்கே சாபக்கேடு. இவளுக்கு தகுந்த தண்டனை அளிப்பதன் மூலம் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும் என்பதை மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட முதல் சாட்சியான திருமதி பட்டம்மாவை விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருமதி பட்டம்மா. அம்மம்மா, கொஞ்சம் இருங்கம்மா, எனக்கு உடம்பெல்லாம் படப்படப்படப்படன்னு வருது. ஏ, முதல் தடவையா இந்த பொட்டியில வந்து நிக்க முடியாயிடுச்சு. எத்தனை பொய் சாட்சிக்காரன் என்ன பொட்டியோ, எனக்கு பயத்துல கைகாலாம் படப்படப்படப்படன்னு டைப் அடிக்குது. ஏம்மா, நீங்களும் என்னாட்ட ஒரு பொண்ணுதானே,
எனக்கு ஒரு நாள் இந்த பொட்டியில வந்து நிக்கிறதுக்கே குளிர் சுரம் போல இருக்கே. நீங்க எப்படி இவ்வளவு காலமா இந்த கருப்பு அங்கே மாட்டிக்கிட்டு இவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில அப்பளம் பொறிக்கிறீங்களோ? அனாவசியமான பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. மிஸ்டர் ராஜா, உங்க பயிற்சி நிலையத்துல எது வரைக்கும் படிச்சாரு? லோயரா இல்ல ஹையரா? லோயரும் இல்ல ஐயரும் இல்ல, லோப்பர். அவைய இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்ததே டைப் படிக்கிறதுக்கு இல்ல, சைட் அடிக்கிறதுக்கு தான். ராதாவையே பார்த்து கொரில்லா மாதிரி பல்ல காட்டிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் லவ் லவ் லவ்னு அடிச்சு அடிச்சு என் மெஷின்ல இருந்த எல்ஓவி எழுத்தையே தேய்ச்சு விட்டான் போங்க. திடீர்னு வரப்பு வேற வந்துடும் அவனுக்கு, காதல் வரப்பு. என் மெஷின்ல தலையை வச்சு கனவு காண ஆரம்பிச்சிருவான். அப்புறமா தான் இவனை நான் மோப்பம் பிடிச்சேன். ஆஹா, இவன் தூண்டிக்காரன், ராதாங்கிற மீனை பிடிக்க வந்திருக்கான், இவனை வச்சிருந்தா நம்ம இஞ்சி விட்டுக்கு ஆபத்துன்னு விரட்டி அடிச்சிட்டேன். அப்புறம் அவர் உங்களை சந்திச்சாரா? என்னைய சந்திக்கிறான், என்கிட்ட லவ்வா என்ன? அந்த ஏழை பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு பாக்குறவங்க சொன்னாங்க. பாவம் அப்பாவி பொண்ணு, இவனை நம்பி வயத்துல லோட ஏத்திக்கிட்டு இங்க வந்து நிக்குது. ஐயா பெரியவங்களே, உங்களை தானே நீங்களா பார்த்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்ல வழி செஞ்சாதான் உண்டு. எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள குடும்பத்திலே பிறந்தவர். இவருடைய தந்தை பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து பரம்பரை பணக்காரர். யுவர் ஆனர், அப்படி ஒரு மான போராட்டத்திலே ராதா ராஜாவை கொலை செய்திருந்தால் கூட நான் பாராட்டி இருப்பேன். இரண்டு திருடர்கள் ஒன்று சேர்ந்தால் கொள்ளை அடித்ததில் ஆளுக்கு பாதி, இரண்டு வியாபாரிகள் கூட்டு சேர்ந்தால் லாபமோ நட்டமோ தலைக்கு பாதி. ஆனால் திருமணத்துக்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து உடலுறவு கொண்டால் அதற்கான தண்டனையும் அவமானமும் பெண்ணுக்கு மட்டும்தான். தவறு செய்த ஆண்கள் தப்பித்து விடுகிறார்கள். இன்பத்தில் பங்கு கொள்ளும் ஆண்கள் பாவத்தில் மட்டும் ஏன் பங்கு கொள்வதில்லை? இது கடவுளை கேட்க வேண்டிய கேள்வி. உடல் உறவின் காரணமாக பெண்களுக்கு மட்டும்தான் தாய்மை அடையும் தன்மை இருக்கிறது. அந்த தாய்மை சின்னம் தான் அவளை காட்டி கொடுத்து விடுகிறது. 10 வருடங்கள் ஆனாலும் ஆண் ஆணாகவே இருக்கிறான். ஆனால் 10 மாதங்களுக்கு பிறகு பெண் ஒரு குழந்தைக்கு தாயாகி விடுவதால் பாவத்தின் பெரும் பங்கு அவளை போய் சேருகிறது. யுவர் ஆனர், இந்த இயற்கை அமைப்புக்கு காரணகர்த்தா ஆண்களா ஆண்டவனா? ஆண்டவனேதான், நான் மறுக்கவில்லை. ஒரு பெண்ணை கெடுத்தவன் இன்னொரு பெண்ணை மணக்கலாம். ஆனால் கெடுக்கப்பட்டவள் இன்னொரு ஆணை மணந்து கொள்ள அர்ஹதை அற்றவள் என்று அறிவித்தது யார்? ஆண்களா ஆண்டவனா? யுவர் ஆனர், பெண்ணை தாயாக்கி தாயை தெய்வம் என்று எழுதி வைத்தவன் தவறி விழுந்தவளை வேசி என்றும் விபச்சாரி என்றும் விமர்சனம் செய்கிறானே, அது ஏன்? எந்த ஆண்கள் வேசியை உருவாக்குகிறார்களோ அதே ஆண்கள் அவள் வயிற்றில் பிறக்கும் ஆண் பிள்ளையை வேசி மகனே என்று அழைக்கிறார்களே, அது ஏன்? அப்படி ஆண்டவனா சொல்லிக் கொடுத்தான்? இல்லை, ஆண்கள் தங்களுக்கு சாதகமாக சாஸ்திரத்தை வகுத்தார்கள், சமூகத்தை உருவாக்கினார்கள். கெடுத்தவனை பூக்களால் அர்ச்சித்து விட்டு கெட்டவளை கல்லால் அடிக்கும் இந்த அநியாய சமூகம் அழியும் காலம் வந்துவிட்டது. இவரான ராஜா ராதாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவள் எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆகும் என்பதை இங்கு எல்லோருக்கும் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அதற்காக கடைசியாக ஒரே ஒரு சாட்சியை மட்டும் தங்கள் முன் நிறுத்த எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். மேகலா, இப்படி வாமா, போ. அங்க போ. யுவர் ஆனர், இந்த குழந்தை ஒரு கொடிய ஆணுக்கும் கோழி பெண்ணுக்கும் பிறந்தவள். இவளுக்கு தன் பெற்றோர் யாரென்றே தெரியாது, பாசம் என்ன என்பதை புரியாதவள். இவளை ஒரு அனாதை ஆசிரமத்திலிருந்து எடுத்து வந்து வளர்க்கிறேன். இது என்னை தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். இந்த பெண்ணை பெற்ற தாயே இவளை தத்தெடுத்துக் கொண்டு வளர்ப்பு மகளாக வைத்திருக்க வேண்டிய பரிதாபமான நிலைமை ஏற்பட்டிருக்காது. யுவர் ஆனர், அந்த தாய் வேறு யாரும் அல்ல, இந்த அபாக்கியவதி சகுந்தலா தான். இவள் என் மகள், என் வயிற்றில் பிறந்தவள். இவர் ஆனர், என் வயிற்றில் பிறந்தவள். இவர் ஆனர், இந்த சகுந்தலையை காதலித்து கர்ப்பமாக்கி கைவிட்ட அந்த துஷ்யந்தன், இதோ இந்த டைகர் தயாநிதி தயாநிதியின் குடும்ப கௌரவம் இந்த ஊரில் கொடிகட்டி பறக்கிறது. பேரும் புகழும் கொண்ட பெரிய மனிதர், அந்த தகப்பன் செய்த அதே பாவத்தை இன்று மகன் செய்கிறார். இது அவர்களுடைய வம்ச பரம்பரை. வாழையடி வாழை. அவர்களுடைய கௌரவத்துக்கு முதல் பலி நான், இரண்டாவது ராதா. எங்களுக்கு ஏற்பட்ட கதி இந்த நாட்டில் வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக
இத்தனை காலமும் இருட்டில் இருந்த என் வாழ்க்கை ரகசியத்தை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டேன். இதில் நான் சிறிதும் வெட்கப்படவில்லை. நான் கேட்பதெல்லாம் ஒன்று, வீதியில் தூக்கி வீசப்பட்ட பெண்ணிற்கு நீதி வேண்டும். That's all, Your Honor. நீங்க ஏதாவது அவன் என்னவோ பண்ணிருக்கான், அதான் உறவு விட்டு ஓடிட்டான். ஏன் பாய்ந்து? இதுக்குதான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது? கொச்சி போட்டுல பிடிக்கிறீங்க. நடக்காத உடனே நடந்ததா சொல்லி ஏன் இப்படி எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்க? இந்த ஊர்ல யாருக்குமே மேல் நம்பிக்கை இல்லையா? ஊரான பெரிய ஊரு, இந்த ஊர்ல இருக்கிற 3000 பேர் சாஞ்சிருங்க. இப்படி எல்லாம் கேட்டோம்னா அந்த பொண்ணு பதில் சொல்லாது, அவளை வேற மாதிரி விசாரிப்போம். யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க. ஒருத்தராவது என்னத்த வந்து போய் உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு சொல்றது எப்படி நம்ப போறீங்க? நீ போமா. மீனாட்சி அம்மா, பத்தினின்னு சொன்னது உங்க வீட்டுக்காரரு யாரோ ஒருத்தி பேர் சொல்றாரு, அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம்? நினைக்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் பரவாயில்ல, சொல்லுங்க சார். கட்டி பிடிக்கும் போது சார், கட்டி பிடிக்கும் போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்தா கட்டி பிடிக்கிறோம். ஆனா கற்புங்கிற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடுறான். என்னைக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஆம்பளையும் வந்து சேரானோ அன்னைக்குதான் அந்த பிரச்சனை தீரும். என்ன சார் இது, இவ்வளவு அழகான மேட்டர், இத போய் செக்ஸ்னு சொல்றீங்களே? செக்ஸும் ஒரு அழகான மேட்டர் தான், ஆனா அதை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்க. மிஸ் ராதா அவர்களை மீண்டும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். ரிக்வெஸ்ட் கிராண்டட். மிஸ் ராதா, அன்னைக்கு கடற்கரை ஹோட்டல் ரூம்ல என்ன நடந்துச்சு? ராஜா என்னோட உடல் உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட தவறு நடக்க அனுமதிக்க மாட்டேன்னு நீ மறுக்கிறிய? சொல்லக்கூடிய நிலைமையில அவர் என்ன விடல. அப்படி அவர் என்னதான் செஞ்சாரு? அவர் என்ன என்ன செஞ்சாரு? கமான், நிறைந்த நீதிமன்றத்தில் ஒரு இளம் பெண்ணிடம் ஈவு இரக்கமில்லாமல் ஒரு அட்வொகேட் அறுவருக்கும்படியான ஆபாச கேள்விகளை கேட்பதை நான் மறுக்கிறேன். இது என் கட்சிக்காரருக்கு பெருத்த அவமானம். வழக்கு என்று வந்து கூண்டில் ஏறி நின்று விட்டால் வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறித்தான் ஆக வேண்டும். நான் கேட்பது மிக முக்கியமான கேள்விகள். என் கட்சிக்காரர் உடல் உறவு கொண்டதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. அந்த காட்சியை கண்ணால் கண்டதற்கு சாட்சி கிடையாது. இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் என்ற அனுமானங்கள் அர்த்தமற்றவை. சமூகத்தில் ஒருவன் பலவிதமாக விமர்சிக்கப்படலாம். சட்டத்தின் பார்வையில் அவன் குற்றவாளியா? வாதிக்கு கொடுமை அழைக்கப்பட்டால் அந்த குற்றத்தை நிரூபிக்க தேவைப்படுவது கடிதங்கள், புகைப்படங்கள், தடயங்கள், தகுந்த ஆதாரங்களை தவிர ஜோடிக்கப்பட்ட கதைகள் அல்ல. தகுந்த சாட்சியங்கள் தாக்கல் செய்யப்படாத வரையில் சட்டத்தின் நேர் பார்வையில் என் கட்சிக்காரர் குற்றவாளி அல்ல. அல்ல. That's all, Your Honor. Your Honor, மிஸ்டர் தயாநிதியை நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். Yes, proceed.
நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. மிஸ்டர் தயாநிதி, உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? 23 ஆண்டுகள். உங்கள் மனைவியின் பெயர்? திருமதி பத்மாவதி. எத்தனை குழந்தைகள்? ஒரே ஒரு மகன். பெயர்? ராஜா. அதோ அந்த குற்றவாளி தானே? குற்றவாளி என்பது தவறு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவரின் கட்சிக்காரர், என்னை பொறுத்தவரையில் அவன் என் மகன். அவரை நீங்களா உங்கள் வயிற்றில் வைத்திருந்தீர்கள்? ஆண்கள் வயிற்றில் கர்ப்பப்பை கிடையாது, ஆகவே என் மனைவிதான் என் மகனை பெற்றெடுத்தாள். அவரை உங்கள் மனைவிதான் பெற்றெடுத்தார் என்பது உண்மை, ஆனால் அவர் உங்கள் மகன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? What nonsense you are talking? Don't lose your sense in the court. Mr. தயாநிதி, ராஜாவை உங்கள் மனைவிதான் பெற்றெடுத்தார் என்பதை நான் மறுக்கவில்லை, ஆனால் ராஜாவுக்கு நீங்கள் தான் தந்தை என்பதற்கும் உங்கள் மனைவியோடு நீங்கள் கொண்ட உடனுறவின் காரணமாகத்தான் அவர் உருவானார் என்பதற்கும் யார் சாட்சி? என்ன ஆதாரம்? கடிதங்கள், புகைப்படங்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? இந்த கேள்வியை என் மனைவியிடமே கேட்கலாம். எந்த மனைவியும் தன் கணவனுக்கு பாதகமாக பதில் சொல்ல மாட்டாள். இந்த உண்மை தெரியாதா உங்களுக்கு? You are insulting me. Don't lose your temper. மிஸ்டர் தயாநிதி, இப்பொழுது நீங்கள் சாட்சியாக நிற்கிறீர்கள். வழக்கு என்று வந்து கூண்டிலே ஏறி நின்றுவிட்டால் வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். என் கேள்விக்கு நீங்கள் மட்டுமல்ல, எந்த கணவராலும் பதில் சொல்ல முடியாது. யுவர் ஆனர், தான் பெற்ற குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை ஒரு தாயால் மட்டுமே நிர்ணயிக்க முடிகிறது. அந்த தாய் சொல்லித்தான் பிள்ளைக்கு அப்பாவை தெரிகிறது. கணவன் என்ற ஆணுக்கும் மனைவி என்ற பெண்ணுக்கும் நடக்கின்ற உடல் உறவுக்கு அவர்களை தவிர வேறு சாட்சி இல்லை. மனித சிருஷ்டியில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமே சாட்சி. இதில் யார் ஒருவர் பொய் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் அதை நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லை. மிஸ்டர் தயாநிதி, உங்கள் மகன் ராதாவோடு உடல் உறவு கொண்டதற்கான சாட்சியங்கள் கேட்டீர்களே, ராஜா உங்களுக்கு பிறந்த மகன் தான் என்பதற்கு நான் கேட்ட சாட்சியங்கள் எங்கே? எங்கே? கொடுக்க முடிந்ததா உங்களால்? ஆனால் ராஜா ராதாவோடு உடல் உறவு கொண்டது உண்மை என்பதை நிரூபிக்க நான் கொடுக்கும் சாட்சியம் இதோ. நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது. வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். அப்படி சொல்லலாமா? அது உங்க குழந்தை இல்லையா? அப்படி பார்க்க போனா எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் அப்பாவாயிருக்கணும். வரட்டு மாடிய அப்பாவி பொண்ணே, பாய். யுவர் ஆனர், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, அது ஏழைக்கு எட்டாத விளக்கு என்று ஒரு பேரறிஞர் கூறினார். அந்த விளக்கு ஏழை ராதாவுக்கு எட்டியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை நான் எடுத்துக்கொண்டேன். குற்றவாளி ராஜா வக்கீல் தயாநிதியின் மகன்தான் என்று தெரிந்ததும் ராஜாவின் பேச்சை டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்யும்படி நான் தான் ராதாவிடம் கூறினேன். கடைசியாக என்னிடம் இருந்த ஒரே ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்திவிட்டேன். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு தேவைப்பட்ட சாட்சியம் இப்போது கிடைத்துவிட்டது. தன் மகனுடைய காதல் விளையாட்டுகள் தெரிந்தும் மிஸ்டர் தயாநிதி அவரை காப்பாற்ற முயற்சித்தாரே தவிர, வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வயிற்றில் வளரும் தன் பேரன் தேசி மகன் ஆகிவிடுவானே என்று அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. யுவர் ஆனர், ஆணுக்கொரு நீதி, பெண்ணுக்கொரு நீதி என்று சட்டத்தில் இல்லை. ஆண்களுடைய கொடுமைகளுக்கு பெண்கள் ஆளாகித்தான் தீர வேண்டும் என்று விதி இருந்தால் அந்த விதியை ஒழுங்குபடுத்த வேண்டாமா? மண் புழுக்களாக இருக்கும் பெண்களை பாதிக்கக்கூடிய மனு தர்மம், மனுநீதி, மனுசாஸ்திரம் இவைகளை திருத்தி எழுத வேண்டாமா? பெண் மூலமாக பிறந்த ஆண் அந்த பெண்ணினத்தையே அழிப்பதை அனுமதிக்கலாமா? யுவர் ஆனர், அந்த காலத்து சீதைகள் காட்டுக்கு சென்று குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இந்த காலத்து ராதைகள் கோர்ட்டுக்கு வந்து தங்கள் குழந்தைகளின் தகப்பனார் இன்னார் என்று நிரூபிக்க வாதாடுகிறார்கள். பாவப்பட்ட பெண்ணின் தலையில் தண்ணீர் ஊற்றும் நிலைமையை மாற்றி அவளுக்கு திருமணம் செய்து பன்னீர் தளிக்கும் புதிய விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டும். சட்டத்தை பயன்படுத்தி சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும். விபச்சாரி, வேசி என்ற சொற்கள் அகராதியிலிருந்தே அகற்றப்பட வேண்டும். யுவர் ஆனர், அந்த ராதாவை போல, இந்த சவுந்தலாவை போல இன்னும் இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் அவலை பெண்களுக்கு வாழ்வு அளிக்க வேண்டும். கைவிடப்பட்ட பெண்களின் துன்ப தொடர்கதை இந்த ராதாவோடு முற்று பெற வேண்டும். அப்போதுதான் அவலைகள் இருக்க மாட்டார்கள், அப்பன் பெயர் தெரியாத அனாதைகள் இருக்க மாட்டார்கள். யுவர் ஆனர், வாதியின் வக்கீல் என்ற முறையிலும் வஞ்சிக்கப்பட்ட பெண்களில் நானும் ஒருத்தி என்ற காரணத்தாலும் கணம் கோட்டார் அவர்களை கைகூப்பி கேட்டுக் கொள்கிறேன். நிரபராதியான என் கட்சிக்காரருக்கு நீதி வழங்குங்கள். நிர்மலமான அந்த இளம் பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்கள். அவள் வயிற்றில் வளரும் பூந்தளிரை புனிதப்படுத்துங்கள். யுவர் ஆனர், புனிதப்படுத்துங்கள். மிஸ் ராதா ஒரு மைனர், மிஸ்டர் ராஜா அவருடன் உடலுறவு கொண்டு
தாய்மேடை செய்தார் என்பது தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ராதாவை திருமணம் செய்து கொள்ளும்படி நீதிமன்றம் ராஜாவுக்கு ஆணையிடுகிறது. ஆர்டர், ஆர்டர். மறுத்தால் அவர் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். ராஜாவை மணப்பதோ மறுப்பதோ ராதாவின் விருப்பத்தை பொறுத்தது. அவருக்கு பிறக்க போகும் குழந்தை சட்டப்படி ராஜாவின் வாரிசாகும். நிச்சயமா இல்ல. பின்ன ஏன் கேஸ் போட்டீங்க? என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தா. நான் வரட்டுமா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ஐ அம் வெரி சாரி. சகுந்தல அம்மாவை பாக்கிறதுக்கு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வரேன். வா போலாம். உன் விதிய மாத்தி எழுதுறதுக்கு கடவுள் என்ன வச்சிருந்தாரு? ஆனா என் விதிய மாத்துறதுக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. God bless you. அம்மா சாகிறதுக்கு முன்னால அவங்க சொத்தையெல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சிட்டாங்க. அவங்க ஞாபகார்த்தமா இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கேன். எதிர்காலத்துல இது ஒரு பெரிய காலேஜ் ஆகணும். அவங்க மகள் மேகலா இதுக்கு கரஸ்பாண்டா இருக்கணும். என் பிள்ளை பிரின்சிபல் ஆகணும். இதுதான் என் லட்சியம். பெண்ணினத்துக்கு பெருமை தேடி தந்து உங்களை பாராடுறேன். அதே சமயத்துல இப்படி ஒரு கெட்டவரை கணவரை அடைஞ்சதுக்காக நான் வெக்கப்படுறேன். அப்படி சொல்லக்கூடாது அருணா. என் விதிக்கும் உன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்ல. அவர் உன் கணவர். சந்தோஷமா வீட்டுக்கு போ. குட் பை.